அப்படி பழசிவப்பா இந்த அத்தை மக சிவப்பா அப்படின்னு பாட்டே பாடலாம். இந்த மரங்கள் பற்றின ஒரு பதிவில் ரோடு மேலே இருக்கக்கூடிய அத்தி மரம் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த அத்தி மரத்தை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், இந்த அத்தி மரம் ஃபுல்லாக பழங்களாக இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. இந்த பேக் கேமராவில் காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மரம் ஃபுல்லாக பழுத்து கொட்டியிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அத்திப்பழ அதாவது மொழுகியிருக்கு. மிதிப்பட்டு. ஆனால் கண்டிப்பாக இது பறவைகளுக்கும் வேற யாருக்கும் ரொம்ப உபயோகமாக தான் இருக்கும். இது அதுதான் சொல்கிறேன். ஸோ மரங்கள், பல வகையான மரங்கள் நம்ம வைக்கும்போது நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், நிறைய மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானா? ஓகே, அடுத்து வேறு வகையில் சந்திக்கலாம். டாடா. எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இருந்து பார்த்துடலாம். ஐயோ சூப்பராக இருக்குங்க. நல்லாவே இருக்கு, ஆனால் ஓவராக கனிஞ்சிருக்கு. இது கீழே விழுந்து 2-3 நாள் ஆயிருக்கும் பொருள் இருக்கு தெரில, அதனால ஓவராக கனிஞ்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கிறதெல்லாம் இப்படி தானப்பா. மனம் தான் இருக்கு. சரிடா,